ஆச்சரியமோட ஆசை. எங்க பாருங்க, நாலு வயசுல போறது பத்தி கவலைப்படல. ஏண்டா, கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் ஒரு உத்தமனுக்கு மனைவி வாழ்ந்துட்டு போறேன். உங்க மனைவி உயிர் விடுறேன் நினைக்கும் போது நான் ரொம்ப பாக்கியசாலிங்க. நீங்க அழக்கூடாது, நீங்க நீங்க எனக்கு கொல்லி போடணும். அழக கூடாது, நீங்க சிரிச்சிட்டே. ஐயோ சொல்லையம்மா, போயிட்டியம்மா, என்ன தன்னந்தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியம்மா. இந்த சண்டாள பாவியால உன்னை காப்பாத்த முடியாம போயிடுச்சு அம்மா. என் புண்ணியவதி போனம்மா சாஞ்சிட்டாளே. என் உத்தமிக்கு வந்த சாவு ஊர் உலகத்துல இல்லாத அதிசயமாச்சு. மணமேடையில போட்ட மாலை வாடத்துக்கு முன்னாடி அவ உயிருக்கு எம உட வச்சுட்டானே. நான் கட்டி காத்த காத்து வச்சிருந்து என் மண வாழ்க்கைங்கிறது மணக்கோட்டையா இப்ப மண்ணுல சாஞ்சிடுச்சு. ஐயோ சோழையம்மா, இனிமே யாருக்குமே தினவளை வரக்கூடாதும்மா. ஏ சாமி சோழையம்மா, என்ன அனாதையா தவிக்க விட்டுட்டியே சோழையம்மா. சோல பசுங்கிளியே, சுந்தமுள்ள பூங்கொடியே, ஈச்ச இளங்குருத்தே, என் தாய் சோலையம்மா, கோடி திரவியமே, வந்தது வந்ததையே, கொள்ள போனது போனதையே, ஆவி துடிக்க விட்டு சென்றது சென்றதையே, விட்டு சென்றது சென்றதையே. சோல பசுங்கிளியே, சொந்தமுள்ள பூங்கொடியே, ஈச்ச இளங்குருத்தே, என் தாய் சோலையம்மா. பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய ஊர்ல நான் டைரக்ஷன் பண்ணிருக்கிறேங்க, ஆனா உண்மையா சொல்றேன், பசங்க உணர்ந்து அவ்வளவு சிறப்பா பண்றாங்க. அருமையான டீம் ஏற்பாடு பண்ண அண்ணன் சண்முகன், சண்முகண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இங்க வந்து முழுக்க முழுக்க அந்த தம்பி சதீஷ் பேராம ஒரு சதீஷ் தான், ஆனா நீங்க வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல. கண்ணு நீ பண்ணுக்கண்ண அப்படின்னு, ஆனா நீங்க வந்து எல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தம்பிங்க ஒவ்வொருத்தனும் கில்லிங்க தான். அந்த வில்லனா நடித்த பகவானை நடித்த பையன், சின்னதுரையா நடித்த பையன், ராஜாவை நடித்த பையன், வில்லங்க வீராசாமியா நடித்த பையன், ஐயா தர்மராஜா நடித்தவர், சொக்கலிங்கம்மா நடித்தவர், எல் அந்தோனியா நடித்தவர், ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் நிறைய ஊரில் நாடகம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் பாதி வசனத்தை பேச மாட்டாங்க. இங்கெல்லாம் ஃபிங்கர் டிப்பாக இருந்தாங்க. 5 மணிக்கு தான் ஒத்திகை ஸ்டார்ட் பண்ணோம். 7 மணிக்கெலாம் எங்கேயோ டைம் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிச்சு, ஆனால் சொன்ன டைமுக்கு கரெக்டாக 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சுது. எனக்கு இந்த ஊரில் டைரக்ஷன் பண்ணது ரொம்ப 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 திருப்திங்க. உண்மையாலுமே சோர்வடைஞ்சிருவோம், இடையெல்லாம் சோர்வடைஞ்சிருவோம் என்னடா அப்படின்ட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் பசங்க கில்லி மாதிரி செஞ்சாங்க. ஏதாவது நாடகத்தில் ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் உங்கள்கிட்ட உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எல்லாத்தையும் மன்னிக்குன்னு அன்பாக கேட்டுக்கிறேன்.
மீண்டும் அடுத்த வருடம் கண்டிப்பாக இதே ஒரு சிறப்பான கதைக்களத்தில் சந்திப்போன்னு உங்கள் எல்லார்ட்டையும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய அன்பு தம்பி சதீஷ் அவர்களுக்கும் அண்ணன் அன்பு சண்முகம்மன் அவர்களுக்கும் இந்த கொண்டப்பநாயக்கம்பட்டி மாரியம்மனுக்கும் இந்த மண்டலத்தில் இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி காணிக்கையை கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.